ஆன்மீக சுற்றுலா பயணத்தை ஊக்குவிப்பதன் மூலம் கடந்த கால வரலாற்றை நமது இளைஞர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் ஸ்ரீ பார்வதி கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சோம்நாத் நடைபாதை, கண்காட்சி மையம் மற்றும் புனரமைக்கப்பட்ட சோம்நாத் கோவில் வளாகம் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய தலங்களுக்கு புத்தாக்கம் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோம்நாத் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா வசதி மைய வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கண்காட்சி மையம், பழைய சோம்நாத் கோவிலின் பல்வேறு திட்டப் பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சோம்நாத் திருக்கோவில் புனிதத்தலம் மட்டுமல்ல நாட்டின் கலாச்சாரத்தையும் மனிதநேயத்தையும் பிரதிபலிக்கும் இடம் என தெரிவித்தார். இந்த கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் நமது ஆன்மீகம் சார்ந்த கலாச்சார பண்பாடுகளை இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தும் என குறிப்பிட்டார். விசேஷ ரூப் சே ஆஜ் மே லோஹ புருஷ் சர்தார் வல்லப் பாய் பட்டேல் ஜி கே சரணோ மே பி நமன் கர்த்தா ஹூ ஜினோனே பாரத் கே பிராச்சீன் கௌரவ் கோ पुनर्जीवित करने की इच्छा शक्ति दिखाई है। सरदार साहब सोमनाथ मंदिर को स्वतंत्र भारत की स्वतंत्र भावना से जुड़ा हुआ मानते थे। यह हमारा सौभाग्य है कि आज आजादी के 75वें साल में ஆன்மீகம் மீதான நம்பிக்கையை பயங்கரவாதத்தால் ஒருபோதும் சிதைக்க முடியாது என்று பிரதமர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் என்பது குறிப்பிட்ட நாழிகையை நீடிக்கும் எனவும் அவர்களால் மனிதநேயத்தை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது எனவும் கூறினார். விஸ்வநாத் முதல் சோம்நாத் வரை பல்வேறு திருக்கோவில்களை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்ட லோக் மாதா அகில்யபாய் ஹோல்கரை தாம் நினைவு கூறுவதாகவும் குறிப்பிட்டார். கடந்த கால வரலாற்றை நாம் அடையாளமாக எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் துரிதமாக செயல்பட்டு நல்ல எதிர்காலத்தை அமைத்திட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அயோத்தியில் அமைக்கப்பட்டு வரும் ராமர் கோவில் புதிய இந்தியாவிற்கு சக்தி வாய்ந்த தூணாக விளங்கும் எனவும் பிரதமர் கூறினார். ஆசாதி கே அம்ருத் மஹோத்சவ் மே ஹம் சர்தார் சாஹப் கே பிரயாசோ கோ ஆகே படா ரஹே ஹே சோம்நாத் மந்திர் கோ नई भव्यता दे रहे हैं। आज मैं लोकमाता अहिल्याबाई होलकर को भी प्रणाम करता हूं, जिन्होंने विश्वनाथ से लेकर सोमनाथ तक कितने ही मंदिरों का जीर्णोद्धार कराया। प्राचीनता और आधुनिकता का जो संगम उनके जीवन में था, आज देश उसे अपना आदर्श मान करके आगे बढ़ रहा है। சோம்நாத் அறக்கட்டளையால் கோவில் வளாகம் புனரமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதிக இடவசதியுடன் கோயில் வளாகமும் புனரமைக்கப்பட்டிருப்பதுடன் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிவபார்வதி கோவில் கட்டப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.